ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் வந்து வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோன்னு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி விடணும். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வாழைக்காயை ரவுண்ட் ஷேப்பில் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வாழைக்காவை கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சேர்த்து ஒரு கிளறி கிளறி தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். வாழைக்காயை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வந்து அந்த ஆயிலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து தயாரிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.